إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرو بغلوم بغلجيوم يلام بل الله سبحانه وتعالى وكي سلامم سلواتم صلى الله عليه وسلم أورغل ميدوم صحابة كل تابين كل تبع تابين كل نلور كل يلور ميدوم يندرم يبودم ونداتم آهد. அன்புக்குரிய இஸ்லாமியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மார்க்கத்தில் கொடியேற்றம் என்கிற ஒரு விஷயம் இருக்குதா. ஏன்னா அன்றைக்கு வந்து கடற்கரை பள்ளி சீசன், கடற்கரை பள்ளியில் சென்ற சனிக்கிழமை என்ன செஞ்சுக்காங்க, கொடியேற்றிருக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த களியாட்டங்களுக்காக வேண்டி, பொருள் வாங்குறதுக்காக வேண்டி, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஒரு சந்தோஷத்துக்காக போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு வாகனங்கள் புக் பண்ணுறது, இரவு நேரங்கள் அங்கே கழிக்கிறதுக்காக போகிறது, இது ஒரு திருவிழா மாதிரி, இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு இடம் மாதிரி ஆகி அங்கே அந்த களியாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் வாகனத்தை அயர் எடுத்துக்கிட்டு போகலாமா, அங்கே வேண்டிட்டு வரக்கூடிய முட்டாசு வகைகளை நம்ம சாப்பிடலாமா, அங்கே போய் அந்த சாமான் வாங்கிறதுக்காக வேண்டி நம்ம போகலாமா, அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நாம் இது ஒரு முதல்ல இது ஒரு மார்க்கம் உள்ள விஷயமா, இது மார்க்கத்தில் உள்ள விஷயம்தானா, இது இபாதத்தான ஒரு விஷயமா அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பார்த்துட்டு இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடைகளை நாங்கள் முதல்ல பார்ப்போம். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் ரொம்ப ஆணித்தரமான ஒரு விடயம்தான் ஓர் இறை கொள்கை, ஒரே இறைவன், ஓர் இறை கொள்கைங்கிறதுனால அந்த இஸ்லாம் இன்னும் தெரிவிப்படாமல், அதுக்குள்ளே சிலை வணக்கம் பெறாமல் இன்னைக்கு உலகம் பூராக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அதில் உள்ள இந்த ஓர் இறை கொள்கை தான். அல்லாவுக்கு உருவம் கற்பிக்க மாட்டோம், அல்லாவுக்கு நாங்கள் படம் வரைய மாட்டோம், சிலை வைக்க மாட்டோம், அல்லாவுடைய உருவம் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. அல்லா ஒருவனுக்கு தான் வணக்கம் செலுத்துவோம், அறுத்து பலியிடுவோம், நேர்ச்சி செய்வோம், அவன்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்வோம், அவனை மட்டும்தான் அஞ்சி வாழ்வோம், அவனால் தான் நம்மளை ஆக்கி அழித்து காக்கக்கூடிய வல்லமை உண்டு, அவனுக்கு முடியுமான அந்த சக்திகள் வேறு யாருக்குமே முடியாது என்ற அந்த விஷயத்தில் உபூதியத்து ருபூபியத்து இந்த ரெண்டு விஷயங்களும், அதாவது வணக்கங்கள் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது, ஆட்சி அதிகாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற அந்த ருபூபியத்தும் அல்லாவுக்கு மட்டுமே உண்டு, வஸ்துக்களுக்கு எந்த சக்தியுமே கிடையாது, அல்லாஹ் அதுக்கு இயற்கையாக வச்சதை தவிர அல்லாஹ் நாடினா அதை கூட எடுத்துடலாம். இப்ராஹிம் நபியை நெருப்பு சுடாமல் இருந்துச்சு, கடல் பிளந்து பாதை கொடுத்துச்சு மூசா நபிக்கு, இப்படியான சில விஷயங்கள் அல்லாஹ் இயற்கையாக வச்சது இல்லையே, விதிவிலக்காக அல்லாஹ்வுத்தால என்ன செய்கிறான், ஒரு சிலதை எடுக்கவும் செய்கிறான். அந்த அளவுக்கு சக்தி கொண்டவன் அல்லாஹ். இந்த ஓரறை கொள்கை நம்பிக்கையில் அகீதாவில் சரியாக இருக்கிறோம், இதுக்கு இந்த விஷயம் முரணான ஒரு விஷயம்ங்கிறத நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அந்த கொடியேற்ற பள்ளி, அந்த கடற்கரை பள்ளியில் வந்து ஒரு தர்கா, ஒரு தர்காங்கிறது வந்து இந்தியாவில் இருந்து வந்த ஒரு பேர் தான், தர்காங்கிற சொல் வந்து அரபு கிடையாது, அது தமிழும் கிடையாது, தர்காங்கிறது வந்து தமிழும் கிடையாது அரபும் கிடையாது, சில நேரம் அது உருது வேறு பாஷைகளாக இருக்கலாம், அது அந்த அந்த கபருக்கு வந்து வைத்த ஒரு பேர் தான் அந்த தர்காங்கிறது.
அந்த கபிரிஸ்தானம் ஒன்று அங்கே இருக்குது, அது யாருடைய கபரு அப்படி என்று சொன்னால், நம்ம வந்து நாகூர் ஆண்டகை அப்படின்னு சொல்லுவாங்க. நாகூர் ஆண்டகையினுடைய மௌலூது சிறப்பு நிகழ்ச்சி போன சனிக்கிழமையிலேருந்து 12 நாள் ஓதப்படும். வரக்கூடிய மாதம் வந்து என்ன செய்யப்படும், அந்த கொடி இறக்கப்படும், 6ஆம் தேதி கொடி இறக்கப்படும் என்று ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய நியூஸில் வந்திருக்கிறதையும், அதுக்கு மக்கள் அந்த நாளை எடுத்து கண்ணை கடைசி நாளில் போனால் விலை குறைய ஜாம் வாங்கலாம் அப்படின்ட்டு எப்போதான் கொடி இறக்குறதுங்கிற ஒரு நிகழ்ச்சியையும் இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கு கொடியை கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கொடியை அந்த மனோராவில் ஏற்றுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசலில் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கொடியை அங்கிருந்து ஆரம்பமாகி ஏன் அங்கே வச்சு ஏற்ற வேண்டியது தானே, அங்கேருந்து ஒரு படம் காட்டணும், அந்த மெயின்லேருந்து அந்த கொடியை எடுத்துக்கிட்டு வயிற்று ஓதிக்கிட்டு வெட்டுக்குத்து நடத்திக்கிட்டு பொள்ளாடி எடுத்துக்கிட்டு ராத்திபூ நடத்திக்கிட்டு பாவாமார்கள் ஊர்கோலத்தோடு அதுக்கென்று சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அப்படியான சில உல மக்களோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த பயணத்தை என்ன கொண்டு போகிறாங்க, அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வந்து அதை ஏற்றுறாங்களே. அப்போ இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர் நாகூர் ஆண்டகை. நாகூர் ஆண்டகை பேரில் 12 நாள் மௌலூது ஓதப்படும், கடைசி நாள் கந்தூரி அன்னதானம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. யார் இந்த நாகூர் ஆண்டகை அப்படின்னு பார்த்தா, ஒரு பேர் ஷாகுல் ஹமீது. ஷாகுல் ஹமீது ஆண்டகர். அவர் எங்கே வந்து மரணித்தார், அவருடைய கபரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் நாகூர் என்கிற ஊரில், அங்கே நாகூர் தர்கா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே தான் அவருடைய கபரு இருக்குது. அப்போ உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேலி கூத்தான ஒரு விடயம் தான், ஒருத்தருக்கு 2 கபரு இருக்கிறது. இவங்கள்கிட்ட தான் இந்த மடத்தனங்களை எல்லாத்தையும் காண முடியும். இஸ்லாம் என்கிறது ஒரு அழகான ஒரு புனிதமான மார்க்கம், அதில் மூட நம்பிக்கைக்கு இடம் கிடையாது. அங்கே தீ மிதிக்கிறது, அந்த மரத்துக்கும் சீலைக்கும் கலருக்கும் நிறத்துக்கும் கல்லுக்கும் மனுஷன் அடிபணிந்து நிற்கிற மார்க்கம் இல்லை இந்த இஸ்லாமிய மார்க்கம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவங்காலையும் விழமாட்டோம் என்கிற சுய கௌரவத்தை சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். ரோட்டில் நாட்டாம வேலை செஞ்சு மூட தூக்குறவனாக இருந்தாலும் எவங்காலையும் விழமாட்டான், யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு பேரெடுத்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்தில், ஒரு துணிக்கு முன்னால் குனிஞ்சு நின்று, ஒரு கபருக்கு முன்னால் பணிஞ்சு நின்று, முடங்காலால் கபரை தவாபு செஞ்சு, அதை தொட்டு கொஞ்சி விளக்கில் இருக்கிற எண்ணெய் எடுத்து நெத்தியில் பூசி, அந்நிய கலாச்சாரங்களை அப்படியே எடுத்து நிற்கக்கூடிய அந்த தர்காக்களை நீங்கள் பார்க்கலாம். அது நாகூரில் இருக்குது. அவருக்கு ஒரு பிரதி கபர் வந்து கல்முனையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி 2 பிராஞ்சி 2 கடை இருக்குது, 2 கம்பெனி இருக்குது, வாஸ்தவம் தான், அதை கேள்விப்படுறோம். ஆனால் 2 கபரு எப்படி வருவங்கிறத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார், அங்கே கபரு இருக்கு, மறுபடியும் இங்கே அடங்கப்பட்டிருக்கார், இங்கே கபரு இருக்குன்னா எது உண்மை? அப்போ எவ்வளோ ஒரு நகைப்புக்குரிய ஒரு கேலியான ஒரு விடயம் இந்த தர்கா. அப்போ நாகூர் தர்கா, நாகூர் ஆண்டகை, ஷாவுல் அமீர் ஆண்டகைக்கு சென்று கபரு, இதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க. இதுவே ஒரு பெரிய பித்தலாட்டம், இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு லூசித்தனமான ஒரு வேலையாகத்தான் இந்த கபருங்கிறது ஒரு ஆளுக்கு 2 வாரதை வந்து இன்னைக்கு நாங்கள் பார்க்கலாம். அப்போ அங்கே நாகூர் தர்காண்டு நாகூர் ஆண்டகை இருக்கிறாராம். அங்கே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு இங்கே ஒரு பிரதி, அவர் பேரில் மௌலூது ஓதப்படுது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, இதை ஆரம்பிக்கிறாங்க. இது உருவான வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம், எழுதியிருக்கிறாங்க இணையதளங்களில் வந்து, அதை வந்து உருவான வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். வந்து கடற்கரையில் நோயில் ஒருத்தர் வந்து கரவாக்கரை கரவாக்கள் இருந்த இடம் தான் கல்முனை குடி. அந்த கல்முனை குடியில் கடற்கரையில் ஒரு நாள் ஒருத்தர் நோயாளியாக இருந்து படுக்கிற நேரம், அவருக்கு ஒரு வெள்ளை உடுப்பு கொடுத்த ஒரு மனுஷன் கடலில் இருந்து வந்து நோய் குணமடையும் அப்படின்னு சொல்லி தடவிட்டு போனாராம். அவருடைய நோய் அதோட குணமடைஞ்சிட்டான். அது பிறகு அவர் கனவுல வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு கபரு கட்டன்னு சொன்னாராம், அந்த கபரு வந்துச்சான். அப்போ அடிப்படையை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு கனவின் அடிப்படையில் வந்திருக்குது. கனவை வச்சு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு சாட்சிகள் கேட்க முடியாது. நான் கனவு கண்டேன் அப்படின்னு நான் என்ன ஒன்று பண்ணாலும் சொல்லிட்டு போகலாம். அடிக்கடி இந்த கனவு கைத்தியம் வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். மதீனாவில் வந்து உள்ள ஒரு மோதினார் கனவு கண்டார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டாங்க. இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை எவ்வளவு பேர் வந்து இஹ்லாஸ் இல்லாமல் ஹஜ்ஜி செய்கிறாங்க. இந்த நோட்டீஸ் ஹஜ்ஜிட்டு பிரதியிட்டால் உங்கள் கடன் தொல்லை நீர் தீரும், இதை வந்து பிரதியிடாமல் நீங்கள் கிழிச்சு போட்டால் உங்களுக்கு நோய் வந்து சேரும், இப்படி ஒரு நோட்டீஸை பரப்பி, அது ஒரு லொஜிக்.
அப்போ எல்லாம் வைத்தியம் வந்து அதை கிழிச்சு போட்டுட்டோம்னா அதை பார்க்காம விட்டுட்டோம்ன்றால் பிரதி எடுக்க மாட்டோம்னா நோய் வந்துடும் என்ற பயத்தில் அதை என்ன செய்வாங்க, செஞ்சு விட்றாங்க. ஒருத்தர் கனவு கண்டது எப்படி ஆதாரமாகும் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தர் கனவு கண்டது எப்படி ஆதாரமாகும், கனவுல என்ன வேணாலும் இழுத்து போட்டுட்டு போகலாமே. அவர் தான் சொன்னார், ஆமாம் கனவு எப்படி ஆதாரமாகும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை கனவு கண்டேன்னு சொன்னால் அது சரியாயிருமா? இப்போ நான் கூட சொல்லலாமே, நான் கனவு கண்டேன் லுகுருக்கும் அசருக்கும் இடையில ரெண்டரைக்காய் தொழுதா சொர்க்கம் கிடைக்கும்ட்டு எனக்கு நபி வந்து சொன்னாரு என்று சொன்னால் நீங்கள் தொழுதுருவீங்களா? நீயும் கனவு ஏதோ அந்த தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிற, அற தூக்கத்தில் படுத்திருக்கிற என்று சொல்லுவாங்க. அது நீ விட்டடிச்சிட்டிருக்கிற, நீ கனவு கண்டா எங்களுக்கு என்ன, மார்க்கத்தில் இருக்கிறதான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுவோமா இல்லையா? அப்போ கனவின் அடிப்படையில் கபர் உருவாகுது, கபரின் அடிப்படையில் பள்ளி உருவாகுது, பள்ளிக்கு பக்கத்தில் மணவரா கட்டப்படுது, கொடியேற்றப்படுது, விழாக்கள் நடக்குது, மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க, இது மார்க்கமாகுது. அப்போ இப்படியெல்லாம் வந்தது வந்து இஸ்லாமிக் கிடையாது, இது அடிப்படை விதிக்கு மாற்றமானது, அக்கீதா கொள்கைக்கு எதிரானதுங்கிறத நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இந்த கபர் சரி, அது ஒரு போட்டோ கோப்பி கபர் அங்கே இருக்குது நாகூர் தர்காவில், அதுக்கு பிரதி கபர் இங்கே இருக்குது, சரி இருக்கட்டுமே, அங்கே ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரி இருந்தால் என்ன, இப்போ அப்படியே கபர் இருக்கட்டும்னு வச்சுக்குவோமே, இருந்தால் என்னன்னு கேட்குறேன் நான். நான் கேட்குறோம் உலகத்திலே ஆகப்பெரிய ஆள் ஆறு மனிதர்களையே ஆகப்பெரிய மனிதன் உலகத்திலேயே பெரிய கண்ணியத்துக்குரியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அதுக்கு மேலே யாரையுமே காட்ட முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா முஹம்மது நபியை விட சிறப்பான ஒருத்தர் இருக்கிறார் என்று? இருக்க முடியாது. அப்போ முஹம்மது நபி தான் உலகத்திலேயே பெரிய மனிதர்களுக்கெல்லாம் சிறந்த ஒருத்தர், அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அற்புதமான ஒரு படைப்பும் சிறந்த கண்ணியமிக்க ஒரு படைப்பு முஹம்மது நபி தான். அந்த முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டால் அவருக்காக நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மது, யா அல்லாஹ் அவர் மீது நீ அருள் செய்வாயாக என்கிறோம். அதுக்கு பிறகு உள்ள மற்ற சிறப்புகள் ஏனைய நபிமார்கள், மூசா அலை சலாத்து வசலாம், ஈசா அலை சலாத்து வசலாம், இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம், இத்ரீஸ் அலை சலாத்து வசலாம், சாலி அலை இஸ்லாம், எப்படியெல்லாம் நபிமார்களை வந்து 25 நபிமார்களின் பெயர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நபிமார்களின் பெயரை கேட்டோன்னா நம்ம நினைவு கூறப்பட்டோடனே நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை, அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, அவருக்காக நம்ம துவா கேட்குறோம். அப்படி நபிமார்களுக்கு அடுத்ததாக குர்ஆனில் சொல்லப்பட்ட பெரியார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், ஹிலர் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனில் சொல்லப்பட்ட பெரிய மகான்கள், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் நேசித்தவர்கள், இப்படியானவர்களுடைய பெயர்களை கேட்டு அவங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதுக்கு அடுத்ததாக சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களின் பெயரை கேட்டோன்னே அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் அவரை நீ பொருந்தி கொள்வாயாக அப்படின்னு நம்ம சஹாபாக்களுக்காக துவா கேட்கணும். சஹாபாக்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர்கள் யார், தாபீன்கள். அப்போ தாபீன் ரஹிமஹுல்லாங்கிறோம், அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக. அதுக்கு அடுத்ததாக தபல் தாபீன்கள், அவங்களுக்கு ரஹிமஹுல்லா அப்படி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதுக்கு பிறகு உள்ளவங்கள் தான் இமாம்கள். நீ இவங்க சொல்லக்கூடிய மகான்கள் என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அகீதாவின் படி சரியாக வாழ்ந்திருந்தால் அவர்கள் இதுதான். முஹிதீன் அப்துல் கதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலை, அவர் மீது அல்லாஹ் அருள் செய்வனாக. அவரும் ஜெயிலான் நாட்டை சேர்ந்தவர், ஈரான் நாட்டை சேர்ந்தவர், ஜெயிலானில் மரணித்தவர். அவரும் முஹிதீன் அப்துல் கதர் அவர் பேர், அவர் பேரை சொல்லணும் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறார். அவர் மார்க்கத்தில் அல்லாஹ் கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்கணும், செருப்பின் பாரம் இருந்தால் கூட அல்லாஹ் கிட்ட கேளு அப்படின்ற அல் குன்யாங்கிற அவருடைய கிதாபில் அவர் எழுதுறதை நாங்கள் பார்க்கலாம். அவர் கபூர் வணக்க சொல்லலை, அவர் மௌலுதோதை சொல்லலை, அவர் என்கிட்ட வந்து துவா கேளுன்னு சொல்லலை, என் பேரை சொல்லி மௌலுதோதன்னு சொல்லலை, அவர் அல்லாஹ் கிட்ட கேளுன்னு சொன்னார். ஆனாலும் இவங்க அவர் பேரில் வந்து நிறைய விஷயங்களை கட்டி விட்டாங்க, அவர் பேரை கேட்டால் நாங்கள் அவருக்காக துவா செய்கிறோம். அப்போ நபிக்கு பிறகு மற்ற நபிமார்கள், அவங்களுக்கு பிறகு நல்லடியார்கள், நல்லடியார்கள் பிறகு சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன்கள், இமாம்கள், அதுக்கு பிறகு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அல்லது நமக்கு முன்னால் இருந்த ஒரு 500 ஆண்டுகளுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இவங்க சொல்லக்கூடிய இவங்கள்லாம் நான் வெளிப்படையில் பார்த்தா நல்லவர்கள் அவ்வளோதான், அல்லாஹ் அலம். இது யார் சொர்க்கம் என்று கன்ஃபார்மான தகவல், நபிமார்கள் சொர்க்கவாதிகள் விளங்கிட்டான். அது மாதிரி சஹாபாக்கள் இன்னார் சொர்க்கம் இன்னார் சொர்க்கம் இன்னார் சொர்க்கம் என்று அஷரத்துல் முபஷிரீன்
சொர்க்கத்துக்கு நன்மாராயணன் சொல்லப்பட்டவர்கள், முன்கூட்டியே மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள், பதில் யுத்தத்தில் கலந்துகிட்டவங்க, முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்கன்னு இவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லப்பட்டாச்சு. அதுக்கு போற உள்ளவங்க நல்லவங்க. ஆனா சொர்க்கமா நரகமா நம்மளால சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் வஹீயுடைய தீர்வு அவங்க மீது வரல, ஆனாலும் அவங்கள நாங்க ரஹிமஹுல்லாஹ்னு சொல்றோம். அப்ப சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட நபிமார்கள் பெயரை கேட்டாலே அவங்களுக்கு துவா கேட்கிறோம். சொர்க்கமா நரகமா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்படாத இவங்க மகான்கள் பெயரை கேட்டா அவங்களுக்கிட்ட போய் நம்ம துவா கேட்கிறோம். இது இஸ்லாமா? சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டா நாம் அவருக்காக துவா செய்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுங்கிறோம். சஹாபாக்கள் பெயரை கேட்டா சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவங்க ரலியல்லாஹு அன்ஹுங்கிறோம், அவரை புரிஞ்சிக்கோ யா அல்லாங்கிறோம். ஏனைய நபிமார்களை கேள்விப்பட்ட அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்கிறோம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவருக்காக துவா கேட்கிறோம். ஆனால் ஷாஹுலா மீது ஆண்டவரே பிழைய போடுவேங்கிறோம். இது என்ன இஸ்லாம்? இது எப்படி வந்துச்சு என்று சிந்திச்சு பாருங்க. எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க இந்த மகான்களை? கொண்டு போய் அல்லா அந்தஸ்துல கொண்டு போய் வச்சிட்டாங்க. மௌலூது என்ற பெயர்ல அவங்கள எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டாங்க. அப்போ முதல்ல இதுவே அடிப்படை விதிக்கு மாற்றமான ஒன்று, இஸ்லாத்துக்கு எதிரான மாற்றமான ஒரு வேலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதுதான் அந்த கொடியேத்தம்ங்கிறது, கொடியேத்த பள்ளிங்கிறதும் கடற்கரை பள்ளிங்கிறதுலையும் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அங்கே வணக்கத்துக்கு மக்கள் வாராங்களா, அங்கே இருக்கிற காட்சிகள் அவன் பெண்களையும் பார்த்து சுணக்கத்துக்கு வாராங்களான்னு பார்த்தால் வணக்கத்துக்கு கண்டிப்பாக வரல. அவங்க மற்ற விஷயங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க, வாராங்க. கல்முனை போலீஸை போய் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் கொடியேத்த நிகழ்வுகளின் போது சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் துஷ்பிரயோகங்களில் கைது செய்யப்பட்ட சோடிகளின் எண்ணிக்கை 4-5 வயசுந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷம். அதை மூடி மறைக்கிறாங்க. அதனால் போலீஸ் பாதுகாப்பு போட்டு கடற்கரைக்கெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு, ஏன்னா அங்கே வந்து சோடியை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி இருட்டில் போய் கொஞ்சம் அப்படி இப்படியேன்னு இருக்கக்கூடியது ஒவ்வொரு வருஷமும் நடக்கத்தான் செய்யுது. அப்போ அங்கே போகிற நோக்கம் என்ன, அல்லாஹ் வணங்குறதுக்கும் இபாதத்துக்குமா, ஹஜ்ஜிக்கு போகிற மாதிரியே போகிறாங்க? இல்லை, ஆளை கண்டுக்கிறதுக்கு அதுதான் நல்ல இடமா இருக்கிறதுனால அங்கே போகக்கூடிய காட்சியை வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்குறோம், இது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியதா அப்படின்னு கேட்டால், இந்த ஆணு பெண்ணு எல்லாம் கலந்திருக்கிறது மார்க்கமா, இது இஸ்லாமா? சிந்திச்சு பாருங்க. இல்லை, போகிறவங்க என்ன ஏதோ திக்ரிலையும் வணக்கத்துலையும் இருக்கிறாங்களா? இல்லை, அப்படி இருந்தால் கூட அந்த வணக்கம் இஸ்லாத்தில் இருக்குதான்னு கேட்கணும். அதுவும் இல்லை, எல்லாம் பொருள் விற்பனை. பைக்கில் பார்க்கிங் வச்சு ஒருத்தன் உழைக்கிறான், ஒருத்தன் கடை வச்சு உழைக்கிறான், அதுக்கு சந்தை கட்டிகிட்டு இருக்கிறான், அதுக்கு கரண்ட் சப்ளை கொடுத்து இன்னொருத்தன் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறான், அங்கே இருக்கிற வாகனங்களை நாங்கள் பாதுகாக்கிறோன்ட்டு இன்னொருத்தன் உழைக்கிறான், வர்றவங்களுக்கு ஏதாவது விற்று சாப்பாடு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் உழைக்கிறான். இப்படி எல்லாமே பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் முதல்ல விட இப்போ கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சு போகிறது குறைவடைஞ்சு அவங்களுடைய லாபம் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சும் போகிறத கேள்விப்படுறோம். அப்போ இது இந்த கூத்து நடக்கிற இடம் தான் வந்து இந்த கொடியேத்த பள்ளி என்கிற ஒரு இடம் வந்து கூத்து நடக்கிற இடம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த இடம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஒட்டகத்தை புவானா என்கிற இடத்துல அறுத்து பள்ளிடுறதுக்கு நேச்சை வச்சு நிறைவேற்றலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், இந்த பவானாங்கிற இடத்துல வந்து ஜாஹிலிய காலத்துக்கு விழா கொண்டாட்டங்கள் ஏதாவது அங்கே நடக்கிற வழக்கம் உண்டான்னு கேட்டோம்னா சஹாபாக்கள் இல்லைன்றாங்க. அங்கே ஜாஹிலிய காலத்து சிலைகளில் ஏதாவது ஒரு சிலை இருக்குதான்னு கேட்டாங்க, அப்பவும் இல்லைன்றாங்க. அப்போ நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு மாறு செய்கிற விஷயத்தில் நேச்சை நிறைவேற்றம் இல்லை அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ நீங்கள் நிறைவேற்ற நினைச்ச இடம் பவானா, அந்த பவானாங்கிற இடத்துல அல்லாஹ்க்கு மாறு செய்கிற விஷயம் நடக்குதா? அந்த நேரத்தில் நிறைவேற தேவையில்லை, அது செல்லுபடி இல்லை. அங்கே அல்லாஹ்க்கு மாறு செய்கிற வேலை நடக்குது, ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு நேர்ச்சி வைக்கிறாங்க, கொடியேத்த பள்ளிக்கு காணிக்க விடுவோம், அங்கே போய் காது குத்துவோம், அங்கே போய் வந்து ஊசி ஏற்றுவோம், அங்கே பாபாக்கள் என்ன செய்வாங்க, ஊசி ஏற்றிட்டு இருப்பாங்க, அந்த வெட்டுக்குத்து நடத்துவாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஊசி ஏற்றுவோம், வருத்தம் லேசானா, பிள்ளைகளை கொண்டு போய் அதில் ஏற்றுறாங்க, இன்னும் அற்புதம், ஏற்றின ஊசி கலட்டுறாங்க, அண்ணா சரி காயம் மாறுது, அது ஒன்றுமே ஆகலை, பெரிய அற்புதங்கிறாங்க. அண்ணா இது இதெல்லாம் என்ன, ஊசி ஏற்றுற அற்புதமா, தோலை இழுத்து ஊசி ஏற்றின அற்புதமா? அந்த ஊசி தொற்று நீக்கப்பட்டால் ஏற்றலாம், எல்லாருமே ஏற்றலாமே. நாம் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட ஏற்றுற ஊசி தொற்று நீக்கப்பட்ட ஊசி, ஒரு 2-3 இன்ஜில் ஏ பூசி அடிக்கிறாங்க, தடுப்பூசி அடிக்கிறாங்க,
அரை இஞ்சில் ஆணி ஏறினதுக்கு, அரை இஞ்சி ஆணி ஏறினதுக்கு 3 இஞ்சில் ஊசி அடிக்கிறான். அப்போ இது என்ன, இது நீ ஏற்றின அரை இஞ்சி ஆணி இன்ஃபெக்ஷன் இருக்கும், அது கரல் பிடிச்சது ஊத்தை இருக்கும், அது காலில் ஏறினா இன்ஃபெக்ஷன் ஆகும், அதில் இருக்கிற நோய்க்கிருமியை கொள்றதுக்காக வேண்டி 3 இஞ்சில் ஊசை போட்டு மருந்து அடிக்கிறான். அப்போ இது ஒன்றும் இல்லை, ஏற்றின தடமை இல்லாமல் போகுது. சுத்திகரிக்கப்பட்ட ஊசை ஏற்றுறதுல ஒன்றுமே கிடையாது. கண்ணை இழுத்து கண் மேல் தோலை இழுத்து தோலை ஏற்றுறான், வாய்க்குள்ளே இந்த கொடுப்புகளால் விட்டு இந்த கொடுப்புகளால் எடுக்கிறான், நாக்கை இழுத்து நாவுக்குள்ளால் ஏற்றுறான், இந்த கீழ்த்தாடைக்குள்ளால் விட்டு பல்லுக்கும் வாய் உதட்டுக்கும் இடையால் வெளியில் எடுக்கிறான், பல்லுக்கு உள்ளால் நாக்கு கீழால் வெளியில் எடுக்கிறான், இதை எடுத்து எடுக்கிறான், பகுத்தை இழுத்து ஏற்றுறான். நான் கேட்குறேன், கண்ணுக்குள்ளால் ஏற்றி பின் புடறைக்குள்ளால் எடுப்பியா நீ, நடு வகுத்துக்குள்ளால் ஏற்றி முதுகுக்குள்ளால் எடுப்பியா, ஏழுமா உன்னால் முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஷைத்தானியத்தான வேலை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நான் சலல்லாசனம் இதெல்லாம் தடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயத்துக்கு எப்படி நேர்ச்சி வைப்பீங்க? நபிகள் நான் சலல்லாசனமாக நடந்து போன ஒருத்தரை பார்த்து ஏன் நடந்து போகிறீங்கன்னு கேட்டாங்க ஹஜ்ஜிக்கு. இல்லை நாங்கள் நடந்து ஹஜ்ஜிக்கு போகிறதா நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், நீங்கள் உங்களை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறியே போங்கன்னுட்டாங்க நபிகள் நான் சலல்லாசனம். அப்போ வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நடந்து போகிறேன் நீ, ஏறிப்போ அப்படின்னு சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கம். ஒருத்தர் வெயிலில் நிற்கிறதுக்கு நேர்ச்சி வச்சுருந்தாரு, என்னன்னு கேட்டாங்க வெயிலில் நிற்கிறது, நான் வந்து நேர்ச்சி வச்சேன் வெயிலில் நிற்கிறேன், எனால் போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தன்னை வெயிலை வச்சு வாட்டுறது கூட இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கல. உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் கொடுமைக்காரன் கிடையாது, கொடுங்கோலன் கிடையாது, உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தரவன் தான் அல்லாஹ். வணக்கத்தை கூட கஷ்டமாக இருந்தால் உட்கார்ந்து தொழ சொன்னான் இஸ்லாம், உட்கார்ந்து தொழுறதும் கஷ்டமாக இருந்தால் படுத்துக்கிட்டு தொழுங்க என்று சொல்கிறது இஸ்லாம், உங்களுக்கு தண்ணி படுத்த முடியாத ஒரு நோய் இருக்குமா இருந்தால் தயமம் செஞ்சுட்டு தொழுங்க என்று சொல்கிற இஸ்லாம், அவ்வளவு அழகான ஒரு இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு வெட்டுக்குத்து அங்கே இந்துக்கள் பறவை காவாடி ஆடுறாங்க, இந்த ஜந்துக்கள் வந்து முல்லை ஏற்று ஊசியை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இஸ்லாமாகும், இது எப்படி மார்க்கம், இதுக்கு நேர்ச்சியை வச்சுக்கிட்டு போய் பிள்ளைக்கு வந்து நேர்ச்சியை நிறைவேற்றுறாங்க இல்லை. அப்போ ரசூல்லா கேட்டாங்க, அந்த இடத்துல சிலை வணக்கம் இருக்குதா, ஜாஹிலிய காலத்து விழா கொண்டாட்டம் இருக்குதா, இல்லை, அப்போ நிறைவேற்றுங்கன்னாங்க. ஆனால் இங்கே கொடியேற்ற பள்ளிக்கு நேர்ச்சைக்கு வச்சால் நிறைவேற்றக்கூடாது, ஏன்னா அங்கே ஜாஹிலிய காலத்து விழா கொண்டாட்டம் இருக்குது. இந்த கபரு வணக்கம், அந்த தர்கா வழிபாடு, அந்த வெட்டுக்குத்து ராத்திப்பு, அந்த கபரு தவாபு செய்கிறது, அங்கே ராத்திப்பு ஒரு பக்கம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பள்ளியில் தொழுகை இருக்காது, அதில் ஒரு 2 பேர் தொழுகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க தொழுகிறதுக்கு, ஒரு சின்ன துண்டு பள்ளி அதில் 4 பேர் இருப்பாங்க. விளங்கிட்டேன், அவ்வளோ மோசமான ஒரு இடம் இந்த நான் தர்கா, இந்த கொடியேத்த பள்ளி. அப்போ இதுக்கு போகிறது ஹராம், இதுக்கு அயர் கொண்டு போகிறது நம்ம ஹராம், அங்கே பொருள் வாங்க போகிறது ஹராம், அங்கே வாங்கிட்டு வந்த பொருள் நம்ம திங்கிறது ஹராம். ஏன் ஒலா தாவனு அலலிஸ்மி ஒல் உதுவான், பாவத்துக்கும் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நீங்கள் துணை போகாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம், நம்ம துணை போகக்கூடாது. இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் துணை போகக்கூடாது. அடுத்தது இந்த கொடியேற்றம், இந்த கொடிக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடியின் மகிமை தெரியுமா, நபி அவர்களுக்கு கொடி இருந்தது அப்படிங்கிறாங்க, கொடி எதுக்குங்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க. கொடி எதுக்கு, என்ன விஷயத்துக்காக கொடி இஸ்லாம் அனுமதித்த விஷயம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் ராயா லிவா என்று 2 பேரில் அந்த கொடி என்ன செய்யப்படுது, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. அதில் லிவா என்கிற இந்த கொடி, லிவா என்கிற பெயரில் இருக்கிற கொடி வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு, ஒரு நாட்டினுடைய ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடியாகத்தான் இருந்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு இஸ்லாமிய தலைவர், இஸ்லாமிய ஆட்சியாளர், ஒரு ஜனாதிபதிக்கு அவங்களுடைய சடங்குகளை நிறைவேற்றுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரையாகவும் அவங்க கொடி இருந்துச்சு. அந்த கொடி வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு. இது லிவாங்கிறது ஆட்சியாளருக்குரிய கொடி, அந்த கொடி வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு. அதில் வந்து கருப்பு நிறத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நூல் வேக் பண்ணப்பட்டதாக இருந்துச்சு என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதே மாதிரியாக ராயத் அப்படிங்கிறது, இந்த ராயத்து என்பது எதுக்கு இருந்துச்சு என்று சொன்னால், யுத்தம் நடக்கும்போது எதிரிகளுக்கு எதிராக முஸ்லீம்கள் அணிதிரண்டு இந்த கொடிக்கு கீழே நின்று போராடணுங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு கருப்பு கொடி கொடுக்கப்பட்டது. ராயத்து என்கிறது, ராயா என்பது கருப்பு கொடி, லிவாவுன் என்கிறது வெள்ளைக்கொடி, லிவாவுன் ஆட்சியாளருக்கு. இப்போ அந்த கொடிக்கு தேவை இருக்குதா, இஸ்லாமிய ஆட்சி நடக்குதா, கிடையாது.
இப்ப இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. அப்ப அந்த கொடிக்கு அங்க வேலை இல்லை. இரண்டாவது ராயத். இந்த ராயத் என்பது யுத்தம் நடக்கும்போது அந்த இஸ்லாமிய ஆட்சி இருந்து எதிரணிகளோடு யுத்தம் நடக்கும்போது அப்பெல்லாம் அந்த யூனிஃபார்ம் கிடையாது. இப்போ ஒரு எதிரி அணியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், இராணுவத்துக்கு ஒரு கலரில் யூனிஃபார்ம் இருக்கும். அந்த யூனிஃபார்த்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, இது நம்ம ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றுமா தான் இருப்பான், யார் எங்கே நிற்கான் எவன் எதிரின்னு தெரியாது, அதனால் கொடிக்கு பின்னாடி நிற்பாங்க. முன்னுக்கு போகிறவர் கொடி எடுத்துகிட்டு போவார், அவர் ரொம்ப தைரியமாக என்ன செய்வார், கொடியை எடுத்துக்கிட்டு போகக்கூடியவராங்க. யுத்தத்துக்கு போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க, கொடியை எடுத்துக்கிட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி கொடியை எடுத்துக்கு போன நபி தோழர்கள் கை வெட்டப்பட்ட போது மற்ற கையில் கொடியை மாற்றிக்கிறாங்க. அந்த நீங்கள் பார்க்கலாம், அப்துல்லாஹி பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு கண்ணும் தெரியாதவன், நான் யுத்தத்துக்கு போகணும், நான் ஷஹீத் ஆகணும், என்னையும் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு நபி காலத்திலேருந்து ஆசைப்பட்டார், அனுமதி கொடுக்கல. உமர் அலி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காட்சி ஆட்சியில் கேட்கப்பட்டது, அனுமதி கொடுக்கப்படல. கண்ணு தெரியாதுப்பா உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு சட்டம் கிடையாது, கடமை கிடையாது, நீங்கள் பள்ளிவாசலில் தொழுகைக்கு மாமா நின்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்லாம் யுத்தத்துக்கு போயிட்டுருவாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் கெஞ்சி கேட்டதுனால சரி ஆசைப்படுறாருங்கிறதுனால கேட்குறேங்க, இன்னொன்று தான் கண்ணு தெரியாது என்ன செய்வேன், நீ கொடியை பிடிக்க ஒரு ஆள் தேவைதானே, நான் கொடியை பிடிச்சிட்டு போவேன், கண்ணு தெரியாதுங்கிறதுனால நான் பின்னால் ஓட மாட்டேன், என்ன வந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன்னு சொன்னோன்னு அவர் கையில் கொடியை கொடுக்குறாங்க. அவர் கொடியை எடுத்துகிட்டு போகிறாரு, அவருக்கு வெட்டு அம்பு எறிதல் வாள்வெட்டெல்லாம் நடக்குது, 70க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள் இருக்குது. அவர் வந்து கடைசியில் அவர் மையத்தில் இருந்து கொடியை பிச்சு எடுக்கிறாங்க, கொடியை கட்டி பிடிச்சிக்கிட்டே மௌத் ஆகிறார், ஷஹீத் ஆகிறார், இன்னால் இல்லை. அந்த அளவுக்கு அந்த கொடியை கொண்டு போகிறது வந்து ஒரு யுத்தத்தில் முஸ்லீம்கள் அந்த கொடிக்கு பின்னாடி நிற்பாங்கங்கிறதுக்காக அந்த கொடியை கருப்பாக கொண்டு போக சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஏன்னா எதிரிகள் அதை பயப்படுவாங்க, ஒரு கருப்பு கொடிக்கு ஒரு பயங்கரம் வரும், ஒரு பயம் வரும். அந்த கொடியில் வெள்ள நூலால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும், இதுக்கு தான் கொடி பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரியாக இஸ்லாமிய ஆட்சியில் தூர பிரதேசங்களில் ஒரு குற்றவியல் தண்டனை நிறைவேற்றணுமாக இருந்தால் ஹலீஃபா கிட்ட இருந்து ஓடர் போகணும். அப்போ அந்த ஹலீஃபா கிட்ட இருந்து கவர்னர் கிட்ட ஓடர் போகும்போது அந்த பகுதிக்கு ஒரு கவர்னர் இருப்பார், ஒரு ஆளுநர் இருப்பார். மேலிடத்தில் ஜனாதிபதி கிட்ட இருந்து ஆளுநருக்கு கடிதம் பெறும், அந்த தண்டனை விசாரிச்சாச்சு, இவருக்கு மரண தண்டனை தான். அப்போ விபச்சாரம் செஞ்ச ஒருத்தருக்கு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் மரண தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டி அவரில் இருந்து என்ன செய்யப்படுது, ஆட்சியாளர் கொடியோட ஆள் வருது, கொடியை கொண்டு வந்தோன்னு ரைட்டு இது அங்கேருந்து வந்தது தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதுன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இதுக்கு தான் கொடி பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஆட்சிக்கு கொடி, ஒரு அரசாங்கத்துக்கு கொடி, அந்த அரசாங்கத்துக்கு கீழே நடக்கிற யுத்தத்துக்கு கொடி. இப்போ எதுக்கு இந்த கொடி என்று கேட்குறேன்னா, இந்த கொடி எதுக்கு, அதுவும் சதுரமாக இருந்துச்சா அந்த கொடி, இப்போ வங்க என்ன 15 அடி நீளத்தில் கொடி, இந்த கொடியை இறக்கணுன்னா அந்த கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச அந்த கொடியை லட்சக்கணக்கில் காசை கொடுத்து வாங்குவான். கொடியேற்ற பள்ளியில் மனோராவில் பறந்த கொடியை நான் வேண்டிக்குவேன், 10 லட்சம் ஏலத்தில் விற்பாங்க, 10 லட்சம் 15 லட்சம் என்று அந்த கொடியை வேண்டுவாங்க. அவர் வீடு கார் வாங்குற காட்சிக்கு அந்த கொடியை வேண்டுவான். இந்த கௌபத்துல்லாவை போத்தின சீலையில் நூல் எடுக்க போகிற அளவுக்கு சிலர் மனசு இருக்குதா இல்லையா, உம்ராக்கு போகிறோம் அந்த நூல் ஒரு எடுத்துக்கோ. இன்னொன்னா கௌபத்துல்லா போத்தின சீலையா, கௌபத்துல்லா ஒரு வெறும் கல்லு தான், அது நமக்கு ஒரு திசை தான், அது கடவுள் கிடையாது, நம்ம கல்ல வணங்கல்ல, அதை சும்மா தவாபு செய்யணும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரல் அஸ்வத் கல்லில் முத்தமிடும் போது என்ன சொன்னான் தெரியுமா, கல்லே நீ வெறும் கல்லு, உன்னால் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிட்டாங்கிறதுனால நான் முத்தமிடுறேன், உனக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்னுட்டாங்க. கல்லுக்கே அந்த வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க அந்த கொடியேற்றத்தில் ஏற்றின கொடிக்கு விலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அதுக்கு ஒரு வெறும் சீல், ஏதோ பெரிய டிசைனாக பறக்க விட்டு 15 அடியில் பறக்க விட்டு என்ன அதை வந்து கடற்கரையில் நல்ல காத்தடிக்கும் கிளப்பி உசரத்தில் வச்சு விட்டு அது பறந்துக்கிட்டோம். அது அற்புதமாக பார்ப்பாங்க, எப்படி நீளமான கொடி கீழே விழாமல் பறக்குது, அப்படியே பறக்கும் தானே, அந்த கொடி பறக்காமல் என்ன செய்யும், இது இஸ்லாம் மார்க்கமா, எதுக்கு கொடி, நீ என்ன ஆட்சி நடத்துகிறையா, ஆட்சி நடத்துகிறீங்களா, இஸ்லாம் என்ன வேற ஒரு அரசாங்கம் நடத்துகிறீங்களா, அல்லது என்ன யுத்தம் செய்ய போகிறீங்களா அந்த கொடிக்கு கீழே, ஒன்றுமே இல்லை. அப்போ என்னத்துக்கு இந்த கொடி, மார்க்கத்துக்கு பள்ளிவாசலுக்கெல்லாம் குடி இருக்குதா எங்கேயாவது, ஒவ்வொரு பள்ளியிலையும் பெரிய பள்ளிவாசலுக்கு குடி இருக்குதா,
நான் முஸ்லீம்களுக்கு என்று ஒரு கொடி வச்சிருக்கிறோமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் இஸ்லாமிய ஆட்சியில் இல்லையா? ஆட்சி இருந்தா அதுக்கு ஒரு கொடி வைக்கலாம். அரசாங்கத்துக்கு கொடியை காட்டினாங்க நபிகள் நான் சொல்லலாம். இப்போ எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குது, அந்த இருந்து அப்படியே பின்பற்றப்பட்டது. அப்போ ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருந்தா அந்த ஆட்சிக்கு ஒரு கொடி இருக்கும். அப்படி இல்லாம இந்த கொடியை வந்து என்ன செய்யறாங்க, சும்மா இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கெல்லாம் என்ன இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரியாக அங்க நடக்கக்கூடிய அந்த விடயங்கள்ல இந்த கந்தூரி என்கிற ஒன்று நடக்க போகுது. கடைசியா என்ன செய்வாங்க, கந்தூரி அம்பாங்க.